டியர் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் லெட்டஸ் ரைட் அ ப்ரோக்ராம் ஃபார் லக்ராஞ்ச் இன்டர்போலேஷன். ஸோ முதல்ல இன்டர்போலேஷன் ப்ராப்ளம்னா என்ன அப்படிங்கிறது பார்த்துக்கிடுவோம். ஸோ இட் இஸ் கிவன் தட் எக்ஸ்னுடைய வேல்யூ எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் என் கொடுத்துருப்பாங்க. ஒய் ஒன் ஒய் டூ அதனுடைய வேல்யூ அட் த எஃப் ஆஃப் எக்ஸ், தட் மீன்ஸ் எக்ஸ் ஒன்ல அதனுடைய வேல்யூ வந்து ஒய் ஒன் அண்ட் எக்ஸ் டூவில் அதனுடைய வேல்யூ வந்து ஒய் டூ, இப்படியே இருக்கும். ஸோ வி ஆர் ஹேவிங் தட் எக்ஸ் என் மைனஸ் ஒன்ல இதனுடைய வேல்யூ வந்து அது ஒய் என் மைனஸ் ஒன், எக்ஸ் என்ல அதனுடைய வேல்யூ வந்து ஒய் என். வேர் திஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் என்ஸ் ஆர் ஆல் டிஸ்டிங், அதான் ரொம்ப முக்கியம். தட் இஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ டாட் 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 எக்ஸ் என் ஆர் ஆல் டிஸ்டிங் டிஸ்டிங் ஓகே. ஸோ தட் இஸ் த வெரி மஸ்ட், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா லக்ராஞ்ச் ஃபார்முலால அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். சரி, இப்படி இருக்கும் பட்சத்தில் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதுக்கு இடையில அதாவது இது இந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு இடையில ஏதோ ஒரு எலமெண்ட் எக்ஸ் அப்படின்னு ஒன்று எலமெண்ட் கொடுக்க போறேன். நீங்க ப்ராப்ளம் வரும்போது உங்களுக்கு தெரியும் ஓகே. ஸோ தென் ஐ எம் ஆஸ்கிங் வாட் இஸ் மை எஃப் ஆஃப் எக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐம் கிவிங் திஸ் ஈக்குவேஷன் ஓகே. ஸோ எக்ஸினுடைய வேல்யூ வந்து ஒன்று ரெண்டு ஓகே நாலு ஓகே அஞ்சு இப்படி கொடுக்குறேன். அப்போ ஒய்யினுடைய வேல்யூ வந்து என்னதுன்னா, ஐ கிவ் இட் பி ஒன் ஓகே, ஐ கிவ் இட் எயிட் ஓகே, தென் 64 and 125, இதான் என்னுடைய வேல்யூ ஓகே. பார்த்த உடனே தெரியுது இல்லை என்னுடைய வேல்யூ வந்து என்னது அப்படின்னா, எக்ஸ் கியூப் இதான் என்னுடைய ஃபங்க்ஷன். எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது யாரு, எக்ஸ் கியூப் இஸ் அ ஃபங்க்ஷன். இப்போ ப்ராப்ளம் வந்து என்னன்னா, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஒய் அட் த பாயிண்ட் த்ரீ, இதனுடைய வேல்யூ என்ன. இப்போ இதுக்கு நடுவில் ஏதோ ஒரு எலமெண்ட் கொடுக்குறேன், த்ரீல இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு செக் பண்ணிட்டோம்னா எனக்கு என்ன பண்ணும், த்ரீ கியூப் எழுதுறேன், 27 இஸ் த ஆன்சர், இது வரணும் ஓகே. ஸோ அது வர்றதுக்கு வி ஆர் ஹேவிங் எ ஃபார்முலா தட் இஸ் கால்டு லக்ராஞ்ச் ஃபார்முலா. லக்ராஞ்ச் ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுதான் லக்ராஞ்ச் ஃபார்முலா ஓகே. ஸோ வி ஹவ் கிவன் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா, நல்லா பார்த்துக்கோங்க. இது நீங்க இப்போ நான் இந்த போன ப்ராப்ளத்தில் சொல்லும் போது, போன ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் இவன் யாரு, இது எக்ஸ் ஒன், இது எக்ஸ் ஒன், இது எக்ஸ் டூ, இது எக்ஸ் த்ரீ, இது எக்ஸ் ஃபோர் ஓகே, இது ஒய் ஒன் ஒய் டூ ஒய் த்ரீ ஒய் ஃபோர், இவன் இந்த மூணு பார்த்துக்கோங்கன்னா இவன் தான் யாரு, எக்ஸ், இவன் தான் எக்ஸ் ஓகே. இப்போ திஸ் இஸ் த வேல்யூ. அப்போ இதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணும் அப்படின்னா, ஃபார்முலா வந்து இதுதான், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ, நான் முதல் டைம் விட்டுட்டேன் எக்ஸ் டூ, அப்புறம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் த்ரீ டாடா டாடா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் வரைக்கும் மூணு டிவைடட் பை, இப்போ இங்கே விட்டோம்ல எக்ஸ் ஒன், அப்போ எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ, எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் த்ரீ, எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் என் அப்படிதான் புரியுதுங்களா. இப்போ மேல இருக்கிற டைம்ல எக்ஸ் ஒன் அப்படிங்கிற டேம் விட்டுட்டேன், அந்த எக்ஸ் ஒன்ங்கிற டேம் மட்டும் விட்டுட்டு மீதியெல்லாம் வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் த்ரீ அப்படி போட்டுக்கிட்டேன். இந்த எக்ஸ் யார், நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய த்ரீங்கிற வேல்யூ ஓகே. சரி, இப்போ த்ரீ எல்லாம் போட நம்ம ஜென்ரலாகவே செய்வோம், தென் வி வில் சி. ஸோ செகண்ட் டேம் வந்து யாரு அப்படின்னா, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன், நல்ல பாருங்க இது எக்ஸ் ஒன், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ கிடையாது, இப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் த்ரீ, அப்போ த்ரீ செகண்ட் டேமை நான் விட்டுட்டேன் இதில் ஓகே. அப்புறம் அப்படியே டேம் வரைக்கும் வந்துடும், இப்போ டூ விட்டோம்னா அப்போ எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன், எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் த்ரீ, எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் என். ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஓகே. இப்படியே எது வரைக்கும் கூட்டணும், லாஸ்ட் டேம் வரைக்கும் கூட்ட போறேன். அப்போ லாஸ்ட் டேம் எது, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் வந்துடும், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ வந்துடும், அப்புறம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் என் மைனஸ் ஒன்னோட முடிஞ்சிடும். இப்போ எந்த டேம் விட்டுனா, அப்போ எக்ஸ் என் மைனஸ் எக்ஸ் ஒன், எக்ஸ் என் மைனஸ் எக்ஸ் டூ, எக்ஸ் என் மைனஸ் எக்ஸ் என் மைனஸ் ஒன், இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி நான் இதோட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு கோஎஃபிஷியன்ட்டையும் நான் என்ன பண்றேன், இது முதல் டேம் வந்து இந்த ஒய் ஒன்னால மல்டிப்ளை பண்றேன், ரெண்டாவது டைம் ஒய் டூவால மல்டிப்ளை பண்றேன், மூணாவது டைம் என்ன பண்றேன், லாஸ்ட் டைம் வந்து ஒய் என்னால மல்டிப்ளை பண்றேன். சரி, ஸோ திஸ் இஸ் கால் டு பி லக்ராஞ்ச் ஃபார்முலா. சரியா, இப்போ அந்த லக்ராஞ்ச் ஃபார்முலாவை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, வி ஆர் கோயிங் டு யூஸ் ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் இதை சால்வ் பண்ண போறேன். ஃபங்க்ஷன் என்ன சார் செய்ய போறேன் அப்படின்னா, இங்க பாருங்க, ஐ எம் ஜஸ்ட் கிவிங் அ ஃபங்க்ஷன் ஃபார் திஸ் கை, இந்த கோஎஃபிஷியன்ட் மட்டும் கால்குலேட் பண்றதுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன் ஓகே. இதை மட்டும் கால்குலேட் பண்ணணும், தட் மீன்ஸ் வாட், இதுல முதல் டைம்ல, முதல் டைம்ல வந்து யார் இருக்கா அப்படின்னா எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் என் வரைக்கும் வச்சுக்கணும், செகண்ட் டைம்ல வந்து என்னது எக்ஸ் ஒன் எக்ஸ் த்ரீ, செகண்ட் டைம் விட்டுட்டு கொடுக்க போறேன். ஸோ வி ஆர் கோயிங் டு சால்வ் திஸ் ப்ராப்ளம் வித் ஃபங்க்ஷன் ஓகே. சரி, ஃபங்க்ஷனை முதல்ல எழுதிடலாமா, அப்போ ஐ கிவ் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் கொடுத்து விடுவோம் ஓகே. ஃபங்க்ஷன், திஸ் இஸ் ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் ஓகே, ஐ கால் இட் பி இன்டர்போலேஷன் இன்ட் பி ஓகே, இன்டர்போலேஷன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதுல என்னெல்லாம் கொடுக்க போறேன், எக்ஸோட வேல்யூ கொடுக்க போறேன் ஓகே, அப்புறம் இந்த ஸ்மால் எக்ஸ் வேல்யூ கொடுக்க போறேன். இந்த கேபிட்டல் எக்ஸ்ங்கிறது யாரு அப்படின்னா இந்த வெக்டர், இது ஃபுல்லா யாரு அப்படின்னா இந்த வெக்டர், இஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் என்று இருக்குல்ல, இதுதான் கேபிட்டல் எக்ஸ்ங்கிற வெக்டர்
அப்போ எக்ஸுங்கிற வேல்யூ கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போதைக்கு ஒரு டெம்பரரியா ஐ கால் இட் பி சம் எம் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டையும் நான் கொடுத்துக்கிறேன்னு சொல்லுவோம். இது என்ன அப்படிங்கறது ப்ரோக்ராம் வரும்பொழுது உங்களுக்கு தெரியும். ஓகே சார். ஸோ இன்ட்ரபோலேஷன் கொடுத்தாச்சு, கேபிட்டல் எக்ஸ், ஸ்மால் எக்ஸ், எம் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ணி, அப்கோர்ஸ் நான் இதை இந்த இடத்துல வேல்யூ அப்படின்னு ஐ நீட் டு ரிட்டர்ன் த வேல்யூ. ஓகே, ஸோ வேல்யூ which is equal to INTP, int p, அப்போ இன்டர்போலேஷன் தான் வச்சிருக்கேன், கேபிட்டல் எக்ஸ், என்னுடைய ஸ்மால் எக்ஸ், அப்புறம் ஒரு இன்டிஜர் எம். ஓகே சார், வில் கிவ் திஸ். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நியூமரேட்டர் அப்படிங்கிற, இப்போ நான் இந்த எக்ஸ் உடைய லென்த் மேல கண்டுபிடிச்சிருக்கேன். நான் என்ன பண்றேன், லெட் n ஈக்குவல் டு லென்த் ஆஃப் யாரு, என்னுடைய கேபிட்டல் எக்ஸ். ஓகே, லென்த் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த இது ஒவ்வொரு டேம் நான் ஃபர்ஸ்ட் இது கால்குலேட் பண்ணணும்னா இதை கால்குலேட் பண்ணி போறேன். ஓகே, அப்போ இதை கால்குலேட் பண்றதுக்கு எனக்கு ஆர்கியூமெண்ட் வந்து எப்படி வரணும் அப்படின்னா, தட் இஸ் இன்ட் பி ஆஃப் என்னுடைய ஃபர்ஸ்ட் கேபிட்டல் எக்ஸ், இந்த ஃபுல் எக்ஸ் வந்துடணும், அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்மால் எக்ஸ், இது முதல் டேம் அப்படின்னு, இந்த ஒன்னாவது டேம்னு சொல்றதுக்கு தான் இந்த எம். ஓகே, இது எப்படி வரும், இது வந்து யாருன்னா இது. ஓகே, இது யாரு அப்படின்னா INTP, int capital X, small X, இது ரெண்டு அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இந்த லாஸ்ட் டேம் யாரு அப்படின்னா, இது யாரு அப்படின்னா INTP, ஓகே, கேபிட்டல் எக்ஸ், ஸ்மால் எக்ஸ், இது nth டேம். ஓகே, இதுதான் இன்புட் வேல்யூ. இதனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கறத கால்குலேட் பண்றது தான் இந்த ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லா நான் ரெண்டுல எழுதிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு டேம் கால்குலேட் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நியூமரேட்டர் எழுதிக்கிறேன், அது வந்து ஒன்னு. ஓகே, மல்டிபிளிகேஷன் பண்றதுனால. ஓகே, ஸோ டினாமினேட்டர் டி, அதுவும் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஒன்னுன்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ நவ் ஐ ஸ்டார்ட் மை ப்ரோக்ராம். ஃபார் ஐ ஈக்குவல் டு ஒன்னுல இருந்து எது வரைக்கும் வரணும், என்னுடைய என் லென்த் என் வரைக்கும் வரணும், ஒன்னுல இருந்து என் வரைக்கும் வரணும். ஓகே சார், இப்போ I not equal to M இருக்கும்போது மட்டும் இதுக்குள்ள போ அப்படின்னு நான் சொல்ல போறேன். ஓகே, ஐ நாட் ஈக்குவல் டு எம் இருக்கும்பொழுது நீங்க உள்ள போறேன். இது என்ன தெரியுமா, நியூமரேட்டர் மட்டும் கால்குலேட் பண்ண போறேன். நியூமரேட்டர் விச் இஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டர் மல்டிப்ளைடு வித் ஸ்டார், எதாவது மல்டிப்ளை பண்ணும், எக்ஸ் உடைய வேல்யூ. இப்ப இந்த இடத்துல யார் இருக்கா, இந்த எக்ஸுங்கிற வேல்யூ இந்த வந்திருக்கா, இந்த எக்ஸ் தானே நான் உள்ள கொண்டு வந்திருக்கேன். அப்ப டு பி எக்ஸ், எக்ஸ் மைனஸ், ஓகே, எக்ஸ் மைனஸ் கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் ஐ. நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணும்போது எப்படி அப்படிங்கறத நான் சொல்லித்தரேன். ஓகே, திஸ் இஸ் கேபிட்டல் என். டினாமினேட்டர் கேபிட்டல் டிங்கிறது யாரு, டி ஸ்டார் மல்டிபிளிகேஷன் டி ஸ்டார் போட்டுக்கிறேன். ஓகே, இன்ட்டு கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் எம், கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் எம் மைனஸ் கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் ஐ. ஓகே, நீ இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது இது என்ன அப்படிங்கறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஸோ டி என்ல ஃபுல்லா, நியூமரேட்டர் ஃபுல்லா என்ல ஸ்டோர் ஆயிரும், டினாமினேட்டர் ஃபுல்லா டி ல ஸ்டோர் ஆயிரும். ஸோ இப்போ இந்த இஃபோட எண்ட் போட்டுக்கிறேன், எண்ட். ஓகே, முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த ஃபாருக்குள்ள எண்ட போட்டுக்கிறேன், எண்ட். ஓகே, அப்போ வேல்யூ ஈக்குவல் டு வேல்யூ விச் இஸ் ஈக்குவல் டு என்னது அப்படின்னா, நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர். ஓகே, தட்ஸ் ஆல் அவ்வளவுதான். இதை சென்ட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. ஸோ திஸ் இஸ் மை ஃபங்க்ஷன். இதுல என்ன நடக்குன்னு பாப்போமே. முதல்ல ஒரு வேலை என்னுடைய இந்த இடத்துல வந்து கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் இன்ட் பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஆஃப், ஓகே, ஸ்மால் எக்ஸ் கம்மா எம்முக்கு பதிலாக நான் ஒன்னு வச்சிருக்கேன் வச்சுக்கோங்க, எம்முக்கு பதிலாக ஒன்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த எண் வந்து ஒன்று இதெல்லாம் வரும். இப்போ இந்த ஃபார் மட்டும் பாருங்க, ஃபார் ஐ ஈக்குவல் டு 1, 2, 3, 4 அப்படின்னு வச்சுக்கணும். நாலு எலமெண்ட் தான் இருக்கு. இப்போ ஐ என் லென்த் வந்துருந்தது, கேபிட்டல் எக்ஸ்னுடைய லென்த் வந்துருந்ததுன்னா 4 எடுத்துக்கிட்டேன். இப்போ முதல் ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் ஐ, இந்த எம் வந்துருந்தது 1. இப்போ ஐ நாட் ஈக்குவல் டு 1, தட் இஸ் 1 நாட் ஈக்குவல் டு 1, தட் இஸ் ராங். அப்போ இதை விட்டுட்டு வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் வந்துருந்தது 2 நாட் ஈக்குவல் டு 1, எஸ் ட்ரூ அப்படின்னு நீங்க என்ன பண்ண தெரியுமா, n ஈக்குவல் டு n சார் x ங்கிறது இந்த கொடுத்துருக்க எலமெண்ட். அப்போ x மைனஸ் x ஆஃப் 2, இப்போ i வந்து 2,
ஓகே. டி ஈக்குவல் டு டி ஸ்டார், இந்த இடத்துல என்ன எக்ஸ் ஆஃப் எம், எக்ஸ் ஆஃப் எம் எக்ஸ் ஆஃப் எம் ஈக்குவல் டு ஒன், அப்போ எக்ஸ் எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் கேபிடல் எக்ஸ் ஆஃப் டூ, செகண்ட் டேர்மா மல்டிப்ளை பண்ணும். ஓகே, திரும்பி போகும். அதுக்கப்புறம் என்னது த்ரீ நாட் ஈக்குவல் டு ஒன், அப்போ இப்போ இந்த எண்ணில் வந்து யார் ஸ்டோர் ஆயிருவோம்னா இவன் ஸ்டோர் ஆயிருவான். இப்போ இவன் கூட யார் மல்டிப்ளை பண்ணுவீங்க அப்படின்னா தட் இஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஆஃப் த்ரீ. ஓகே, அது மாதிரி டியில் யார் வருவீங்க எக்ஸ் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஆஃப் த்ரீ, இதை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போயிட்டு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த வே த ப்ராப்ளம் வில் எக்ஸிக்யூட். இப்படியே திருப்பி 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 ரிப்பீட்டடாக வரும்பொழுது வில் கெட் த ஆன்சர். ஸோ the whole theorem, this function has to be function nu theriyirundhukka. Okay, so it has to be stored intp intp.m store panikitta. Okay, now we'll write the program, new program. So idoda the function undu idoda chethna na endu idu. Okay, now we'll write the program. Appo sir, so we will start writing the program. In the program adina first, okay, lagrange interpolation formula, okay sir, eppadi run pandren, clc kudukama, clc clear all, okay. இப்போ நான் முதல்ல எக்ஸ் உடைய வேல்யூ இன்புட் வாங்க போறேன். அப்போ கேபிட்டல் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு இன்புட் ஓகே, என்டர் கேபிட்டல் எக்ஸ் வேல்யூஸ். ஓகே, சோ திஸ் இஸ் மை கேபிட்டல் எக்ஸ். ஓகே, அப்புறம் என்ன பண்ணுவோம், கேபிட்டல் ஒய் வாங்க போறேன். அப்போ இன்புட் enter capital Y values. Okay, X values வாங்கியாச்சு, Y values வாங்கியாச்சு. Okay, இப்ப X ஓட வேல்யூ வாங்கணும். Okay, so capital small X which is equal to input okay, enter X value, small X value. Okay, இந்த small X value நான் என்ன பண்றேன், input வாங்கிட்டேன். Okay, ஸோ கேபிட்டல் எக்ஸ் வாங்கியாச்சு, கேபிட்டல் ஒய் வாங்கியாச்சு, ஸ்மால் எக்ஸ் வாங்கியாச்சு. ஓகே சார், இப்போ லென்த் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, லெட் ஸ்டேக்கு லெட் கேபிட்டல் ஸ்மால் என் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ், லென்த் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ். ஓகே சார், இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, சம் ஈக்குவல் டு ஜீரோன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இது வந்து அது ஜீரோ, ஏன்னா சம் கூட இது கூட ஆட் பண்ணா சேம் வேல்யூ கிடைக்கும். இங்கே வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர்லாம் என் ஈக்குவல் டு ஒன்னு அசியூம் பண்ண, ஏன்னா மல்டிபிளிகேஷன் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு அதே வேல்யூ கிடைக்கும்ங்கிறதுக்காக நீங்க எஸ் ஈக்குவல் டு ஜீரோனு அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜீரோன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். இப்போ ரொம்ப சிம்பிள், ஃபார் ஐ ஈக்குவல் டு ஒன்னுல இருந்து எது வரைக்கும் என் வரைக்கும் வரணும். ஓகே, ஒரே லைன்னா சிம்பிள், எஸ் ஈக்குவல் டு எஸ் பிளஸ் இன்டர்போலேஷன் ஐஎன்டிபி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ், இந்த ஸ்மால் எக்ஸ் அனுப்புறீங்க கூட இந்த ஐ அனுப்பி விடுறீங்க, அவ்வளவுதான். அப்ப முதல்ல ஒன் போகும், ரெண்டு போகும், இப்போ கேபிட்டல் எக்ஸ் எக்ஸ் ஒன், இப்போ கேபிட்டல் எக்ஸ் எக்ஸ் ரெண்டு, இப்படி போயிட்டே இருக்கும். அப்கோர்ஸ் இங்க இது மறந்துடக்கூடாது, திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டு ஒய் ஆஃப் ஐ, ஏன்னா ஃபார்முலா தான் இருக்கு. ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒய் ஆஃப் ஐங்கிறது யாருன்னா இவன். ஓகே, ஒய் ஒன்னால மல்டிப்ளை பண்றேன், இது ஒய் டூவால மல்டிப்ளை பண்றேன், இப்படியே ஒய் என்னால மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். சோ வி ஆர் ஹேவிங் திஸ், தட்ஸ் ஆல், end mudichaachu, end black line, so we are having this is end, for end mudinju vachu. Okay, then we are going to display what is my print of okay, the interpolated value, the answer is illana answer is okay, percentage 8.6 f, இதுல எதை ஸ்டோர் பண்ணணும், என்னுடைய எஸ் ஸ்டோர் எஸ் பிரிண்ட் பண்ண போறேன். மற்றதெல்லாம் இன்புட் அவுட்புட், மற்ற இது மட்டும் தான் விஷயம்.
ஆனா இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் நான் என்ன கால்ஃபார் பண்ணியிருக்கேன், இதை கால்ஃபார் பண்ணியிருக்கேன். தட் இஸ் INTP ஆஃப் கேபிட்டல் X, X, 1. அடுத்தது INTP ஆஃப் கேபிட்டல் X, X, 2. ஓகே, இப்படியே இது வரைக்கும் INTP ஆஃப் கேபிட்டல் X, X, N வரைக்கும் கால்குலேட் பண்ணியிருக்கேன். இதை கால்குலேட் பண்றது எப்படி, அங்க ப்ரோக்ராம் அந்த அங்க அந்த ஃபங்க்ஷனை கால்ஃபார் பண்ணிருக்கேன். இது கூட இதை மல்டிபிளை பண்றேன் Y1, இது கூட இதை மல்டிபிளை பண்றேன் Y2, இது கூட Yn. அப்ப இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறீங்க, கூட்டிடுறீங்க. கூட்டிட்டீங்கன்னா இவள் கெட் தட் சார். ஓகே சார், நம்ம இப்போ அந்த ப்ரோக்ராமிங் போய் பார்க்கலாம். ஓகே டியர் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதெல்லாம் டைப் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ வில் ஸ்ட்ரைட்லி ரன் சி ஃபங்க்ஷன் வேல்யூ. நாங்கள் வின்னு வச்சுருக்கோம், அங்கே வேல்யூ ஈக்குவல் டு INTP கேபிட்டல் X, T, M கொடுத்துருக்கேன். ஓகே, இங்க நல்ல பாருங்க, இந்த INTP-ல தான் நான் இதை ஸ்டோர் பண்ணிருக்கேன். INTP.M அப்படிங்கறதுல தான் நான் என்ன பண்ணிருக்கேன், இதனுடைய இதுல பாருங்க ஸ்டோர் பண்ணிருக்கேன் INTP.M. அப்ப இந்த கேபிட்டல் எக்ஸ்ங்கிறது வந்துன்னா என்னுடைய கேபிட்டல் எக்ஸ்ங்கிற அரே. ஓகே, அப்போ அதனுடைய லென்த் கால்குலேட் பண்ணிக்கிட்டேன். இப்ப N=1, D=1. அப்புறம் ஃபார் I=1 to N அண்ட் இஃப் I ≠ M இருக்கும்பொழுது இது பெர்ஃபார்ம் பண்ணணும். I = M இருக்கும்போது வெளியே வந்துடும், இந்த இந்த விஷயமே நடக்காது. அதாவது என்னன்னா, அந்த X1 டேம் விடுறது, செகண்ட் டேம் X2 டேம் விடுறது அப்படிங்கறதெல்லாம் இதுல தான் நடக்கும். புரியுதுங்களா? ஸோ த சேம் திங், டிங்கிற அந்த இடத்துல எக்ஸ் வச்சிருந்தா இந்த இடத்துல டீனு வச்சிருக்கேன், T-X(I). அது மாதிரி டினாமினேட்டர் D=D* அப்படின்னு சொல்லி வி ஆர் ஹேவிங். திஸ் இஸ் த நியூமரேட்டர் அண்ட் திஸ் இஸ் த டினாமினேட்டர். ஓகே, தனித்தனியாக கால்குலேட் பண்ணி மல்டிபிளை பண்ணியாச்சு. ஃபைனல் வேல்யூ வந்து வி ஆர் ஹேவிங் தட் N நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர் நான் சென்ட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஓகே சார், நவ் லுக் அட் த ப்ரோக்ராம் ஹியர். தட் இஸ் ஐம் ரைட், திஸ் இஸ் பர்சன்டேஜ். நான் என்ன பண்ணுறேன், பர்சன்டேஜ் லக்ராஞ்ச் இன்டர்போலேஷன் ஃபார்முலா. ஓகே, ஸோ லக்ராஞ்ச் இன்டர்போலேஷன் ஃபார்முலா அப்படின்னு நான் கொடுத்துக்கிட்டேன். CLC கிளியர், X, Y, x, இன்புட் வாங்கிக்கிட்டேன், என்னுடைய லென்த் கண்டுபிடிச்சுக்கிட்டேன். அட் தென் வி ஆர் ஹேவிங் S=0 அசியூம் பண்ணிக்கிட்டேன். ஒரே லைன் தான் ப்ரோக்ராம். ஓகே, S=S*, INTP(X, i) சென்ட் பண்ணியாச்சு, மல்டிப்ளைடு வித் Y(I), அவ்வளோதான். தென் த இன்டர்போலேஷன் வேல்யூ இஸ் திஸ். ஓகே சார், நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணி பார்க்கணுமா? ப்ரோக்ராம் நம்ம முதல்ல பார்த்தோம்லையே அதே ப்ரோக்ராம் கொடுக்குறேன். ஸோ எக்ஸுடைய வேல்யூ வந்து என்னது அப்படின்னா 1, 2, 4, 5. ஓகே, அடுத்தது 1 வேல்யூ வந்து எவ்வளவு அப்படின்னா 1 தான். 2 வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 8. 4 வேல்யூ எவ்வளவு அப்படின்னா I give it to be 64. ஓகே, 5 வேல்யூ 125. இப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இப்ப எனக்கு என்ன எதோடைய வேல்யூ கால்குலேட் பண்ண போறேன், 3 வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ண போறேன். கால்குலேட் பண்ணா எனக்கு என்ன தெரியும், இட் இஸ் நத்திங் பட் 3³ = 27. வருதா பாக்கீங்களா? சோ ஆன்சர் த லக்ராஞ்ச் இன்டர்போலேஷன் வேல்யூ அடுத்தது 3 is 27. ஓகே, 3³ வந்து 27, 3 9 × 3 27. ஓகே, சோ வில் ரன் அனதர் ப்ரோக்ராம். இப்போ இன்னொரு ப்ராப்ளம் ரன் முடியும். ஓகே, சோ ஐ எம் ரன்னிங் அகைன். ஸோ என்டர் த வேல்யூ ஆஃப் எக்ஸஸ். ஓகே, ஸோ எக்ஸுடைய வேல்யூ நான் ஒரு நியூமரிக்கல் அனாலிசிஸ் புக்கில் இருந்து ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன். ஸோ பிகாஸ் ஐ நோ த ஆன்சர், அதனால நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ 5, 6, 9 and it is 11. ஸோ இதனுடைய வேல்யூ 4 எலமெண்ட் கொடுத்துருக்கேன், 5, 6, 9, 11. ஓகே, இதனுடைய வேல்யூஸ் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்பொழுது, இட் இஸ் கிவன் தட் 12, 13, 14 and it is 16 அப்படினு கொடுத்துச்சு. ஓகே, 12, 13, 14, 16 சார். நவ ஐ வாண்ட் டு ஃபைண்ட் த வேல்யூ அட் த பாயிண்ட் X=10. இப்போ 10 எனக்குடைய வேல்யூ எவ்வளவு அப்படினு நான் தெரியணும். சோ இந்த புக்ல என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படினா 14.666667. ஓகே, சோ 14.66. சோ ஆன்சர் என்ன வருது பார்க்கலாமா? சோ we are having the correct answer. சோ த இன்டர்போலேஷன் வேல்யூ அட் X அட் 10 இஸ் 14.66667. சோ this is the way we have used the interpolation formula. Thank you.